திடீர் திடீர்னு கிளம்புறா, திடீர்னு திடீர்னு முருகன் மேல சிலருக்கு பாசம் வந்துருது, வேல் மேல பட்டி வந்துருது. எங்கதான் இருந்தீங்க இவ்வளவு காலம் அது தெரியல. திடீர்னு ஓம் காளி ஜெய் காளி போட்டிருந்த வேல் வேல் வெற்றி வேலுக்குறாங்க. சரடா என்னை கேட்டாங்க, பத்திரிகையாளர் தான் கேட்டாங்க, எப்படி பாக்குறீங்கன்னு. ஆ கதாநாயகன் கடுமையான காட்சிகளில் எனக்கு வந்து அந்த சண்டை நடிகர் டூப் போட்டு நடிப்பார், ஆனால் கைதட்டு எனக்கு தவறும். அது மாதிரி பாப்பிகள் சில நடிகர்கள் வந்து அப்படியே அப்படி பறந்து போகிறதெல்லாம் இருக்காங்க, அவங்க பறக்கிறதில்ல, வேற ஆள் பறந்து போகிறோம் நம்ம கைதட்டுவோம், இவர் தான் பறக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு. அது மாதிரி நீ என்ன தான் வேலை எடுத்து சுற்றினாலும் நான் தான் வளர்ந்துட்டு போனே ஒழியே. நீ முருகன் சொல்லு, என் மூஞ்சி இப்படி வந்து போகும் பறந்து போகுது. அது சொல்லல, குடத்தை வச்சுக்கிட்டு தெருவில் நிற்கும் தண்ணிக்கு நிற்கும் போது மங்களா அந்த மக முகம் யாவத்துக்கு வரும் அப்படின்னு. அது மாதிரி நீ வரும் முருகனை. நம்ம முருகனை வந்து முத முதல்ல வரைஞ்சி கொண்டு வரும்போது கட்டுமையா திட்டுறாங்க என்னைய, கண்ணங்கார் நேர்னு போட்டாரு, சிக்ஸ் பக்லாம் போட்டிருக்காரு. முருகன் என்றால அவன் அழகன், அது ஏன் வருது, குன்றில் ஏறி 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 முகிழ்க்கும் தசையிட அரும்புவதே அழகுங்கிறாரு திருவிக்கா. அப்படி அப்படி கட்டுக்கட்டாக இருக்கும் அது, நம்ம பாட்டை அப்படிதான் இருந்திருப்பாரு. என் பாட்டை எப்படா வெள்ளையா இருப்பா, ஒரு கோலக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சு வேலை எப்படி பிடிக்கணும்னா இருக்குல்ல, வேலை எப்படி பிடிச்சிக்கிட்டு வாகடா என்னடா என் பரம்பரையை கவலைப்படுத்திருக்கீங்க வாப்பா. அப்புறம் அப்புறம் போட்டு விட்டேன். ஒரு அக்கா வந்து லண்டன்ல இருந்து நல்லா பேசிட்டு இருக்கோம், தம்பி உன் மேல எனக்கு கோவம் அப்படின்னு. ஏன் ஐயா அக்கா நீ என்னடா முருகனை இப்படி பற்றிட்ட, என்ன பண்ண அக்கா நீ அந்த முருகனை பார்த்தியா, இல்லை அது யாரோ ஒருத்த வரைஞ்சிது. அது மாதிரி இது என் பாட்டை எப்படி இருப்பான், நியாயமாக நான் தாடி முடியோட தான் போட்டிருக்கேன், அப்போல்லாம் பிளேட் கத்திலாம் இருந்திருக்காது இல்லை, சட முடியோட தான் இருந்திருப்பார் அவர். அவர் சித்தர் தானே, சித்தர் மரபில் இருந்தவங்க தான். நானும் ஓரளவு இப்படி போட்டிருக்கேன். அதில் எங்கள் அண்ணன் அரிமதி கோவம், டேய் அப்போ ஏதரா அந்த திருநீர் சந்தனம் தாண்டா பூசியிருப்பார் காட்டில், என்ன காடு எரிஞ்சு சாம்பலாக இருக்காதா அதை பூசியிருப்பாரு, அவருக்கு அதில் கோவம். என் தம்பி வந்து சந்தனம் பூசாமல் திருநீரை பூசி விட்டான் அப்படின்னு. ஒன்று ஒன்றா செய்கிறேன், ஒன்று ஒன்றா தான் மாற்றி கொண்டு வர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கடைக்கு போனாலும் எந்த காலாண்டரை பார்த்தாலும் நாம் நம்ம வரைஞ்சோம்ல முருகன், அந்த முருகன் தான் இருக்காரு. கடைக்கெல்லாம் ஒரு தொலைக்காட்சி தொடரில் பார்க்குற ஒரு வீட்டில் மாட்டிருக்குது நம்ம பாட்டை. அது என்னென்ன நிறுவீர்வான் சீமா, நீ நினைக்கிற நிறுவீர்வான் நீ நீங்கள் பாருங்க. இப்போ இப்போ பாருங்க திடீர்னு திடீர்னு திமுக இப்போ தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் என்கிட்ட கேட்டாங்க, என் தங்கச்சி கேட்டுச்சு வெண்ணில கேட்டுச்சு, அண்ணே சுற்றுச்சூழலை சுற்றுச்சூழலே வெங்கிக்கிட்டு இருந்தாண்டா பாதுகாக்கணும், அது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணி இல்லை அது சனி அது பிடி, அதை முதல்ல இவங்ககிட்ட இருந்தாண்டா சுற்றுச்சூழலே பாது. இத்தனை கால சுற்றுச்சூழலை பற்றி கவலைப்படல, எங்க இருக்கு சுற்றுச்சூழல், ஆத்து மண்ணில் அள்ளி வித்தது யார் ராசா, இங்க வா ராசா, மலையெல்லாம் கற்காரியை போட்டு நொறுக்கணும் யார், நீங்க தானே சுற்றுச்சூழல். ஸ்டெர்லைட்டை திறந்து விட்டுவிட்டு 10,000 ஏக்கர் டால்மியாவுக்கு சேலத்தில் பறிச்சு கொடுத்துட்டு எல்லாம் சுற்றுச்சூழல், கூச்சலாச்சம் இல்லாம புளிக்கிட்டு போய் சொல்லிக்கிட்டு ஒரு பேசிக்கிட்டு பாருங்க, கொஞ்சம் கூட வைக்கப்படுறது இல்லையா என்னது. அதான் நான் சொன்னேன், சுற்றுச்சூழலை சரி நாங்கள் உருவாக்கினா அதை பார்த்து சரி நீங்கள் உருவாக்குறீங்க, அதே மாதிரி ஊழல் லஞ்ச ஒழிப்புக்கு ஒரு பாசரம் வச்சிருக்கேன், அதை அதை வேணா உருவாக்குங்கள அப்படி ஒன்று போட்டியா அப்படி உருவாக்குறாங்க. பேரிடர் மீட்பு பாசரம் வச்சிருக்கேன், குருதி கொடை பாசரம் வச்சிருக்கேன், கையூட்டு ஊழல் ஒழிப்புக்கு வச்சிருக்கேன், அப்படி வச்சு அப்படி கொண்டு வந்து ஆரம்பிச்சிடுவாங்க. நாம மேற்குறை இல்லாமல் கூட்டம் போடுவோம் காப்பீடு, கையை கையை நான் அப்படி உயர்த்தினேன், புரட்சி எப்போதும் வெல்லுங்கிறது பூரா பேர் இப்படி காட்டிக்கிட்டு இருக்கா. திடீர்னு வர்றாய், திடீர்னு வேலுங்கிறா பேரணிங்கிறா, அப்புறம் இயற்கை வேளாண்மை ஆடுபாடு வளர்த்தல்கிறா, 10 வருஷமா பேசுறோம் இன்னும் பேசுறானே, ஆடு மாடு மேய்க்க போட்டுருவேன், ஆடு மாடு மேய்க்க போட்டுருவேன், உன்னை மேய்க்க போடலடா நான் மேய்ச்சிக்கிறேன், உனக்குண்ட பிரச்சனை எல்லாம் பேசிட்டு ஞாயிற்றுக்கிழமைனா கால்குள்ள கறிக்கு போய் கசாப்படையில் இருக்கிறது. ஒரு பைத்தியக்கார கூட்டம் விமர்சிக்கிறதுக்கு எதை பேசுறது என்னன்னு தெரியல.